தினம் ஒரு வாக்குத்தத்தத்திற்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிற நம்மோடுதான் பேசும்படி இறங்கி வந்திருக்கிறார் ஆகவே இந்த வாக்குத்தத்த செய்தியானது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கும் தூரத்தில் இருக்கிற உறவினர்களுக்கும் என்று பரிசுத்த ஆவியன் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை அப்போ சில திருப்பணி இரண்டாவது இடத்தில் சொன்னது சொல்லப்பட்டது போல வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருந்து அழைக்கப்பட்டவர்களுக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை தேவனாய் கத்தர் நமக்கு ஆசீர்வதி

ஆபிரகாமை பார்த்து சொன்னார் உனக்கு எவ்வளவு பலன் இருக்கப்பா அவ்வளவாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக நட நான் அந்த இடம் முழுவதும் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆபிராமுக்கு தேவனாய் கர்த்தர் வாக்கு திட்டம் கொடுத்தார் ஆபிரஹாம் விசுவாசத்தோடு நடந்தார் நடந்தது என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா இதே தேவனாய் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரம் பண்ணும்படி இறங்கி வருகிறார் அவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் கூடாரத்தின் இடைகளை இடத்தை விசாலமாக்கு விசாலமாக்கப்பா இடித்து கட்டுங்கள் தேவனாய் கர்த்தர் திரளான அறுவடை கொடுக்க போகிறார் உபத்திரத்தின் நாட்களுக்கு முன்பாக தேவனாய் கர்த்தர் தேசங்களை செய்ய போகிற ஒரு பெரிய காரியம் பின்மாறி கால மழை ஊற்றப்படும் லார்டு கண்ட்ரி தேவனாய் கர்த்தர் பின்மாறி கால மழையை எங்கள் தேசங்களிலே ஊற்ற உண்மையராக இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்க வேண்டும் தரிசனங்களை விசாலமாக்க வேண்டும் அநேகர் இனி இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி எல்லாரும் குறுகி போகிற காலம் அல்ல தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார் நம்முடைய கூடாரத்தின் எல்லைகளை அவர் விசாலமாக்க போகிறாரா உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் உன் கயிறுகளை நீளமாக்கு நீளமாக்கு விசுவாசத்தோடு நாங்கள் இந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவனாய் கர்த்தரே இறங்கி வந்து இருக்கிறார் யோபு நுற்பத்தி ஆறாவது இதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது யோபு ஒன்றுமில்லாமல் சூழ்நிலை மனைவி ஓடிவிட்டார்கள் பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டார் சரீரம் முழுவதும் கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது சரீரத்திலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது தேவ மனிதனாக எழிகு மூலமாக தேவனாய் காத்த வார்த்தை கொடுக்கிறார் என்ன வார்த்தை உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் ஒன்றுமில்லாமல் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இழந்து போன சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை உண்டானதல்லவா இந்த வார்த்தை உண்டாகி யோகுவை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அதே போல எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஐயோ எல்லாவற்றையும் இழந்துட்டேங்க எல்லாம் முடிஞ்சதுங்க என்று சொல்லலாம் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு ஊரை முடித்து முடித்து விட்டு கிளம்பி வரலாம் என்று நினைக்கலாம் இந்த நாட்டிலிருந்து போதும் நான் கிளம்பலாம் என்று திருமணம் செய்திருக்கலாம் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் இருக்கிற அந்த தேசத்திலே தேவனாய் கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார் பழகி பெருக பண்ணுகிறார் உங்களை கணம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து தான் அந்த ஊரை விட்டு கிளப்புவார் அந்த நாட்டை விட்டு கலப்பவர் ஆகவே தேவனுடைய வார்த்தை சார்ந்து கொள்ளுங்கள் தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சார்ந்து கொள்ளுங்கள் தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையராக இருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிக்கப் போகிறோம் நம்முடைய குடும்ப எலைகளை விஸ்தாரமாக்கப் போகிறார் நம்முடைய ஆசு நம்முடைய எல்லைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் நம்முடைய அலுவலக எல்லைகளை விஸ்தாரமாக்கப் போகிறார் தொழில் எல்லைகளை விஸ்தாரமாக்கப் போகிறேன் என்று பர்சுத்த ஆவியானவர் தெளிவாக தீர்க்கரசனமாக உரைக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாங்கள் ராஜஸ்தான் பணித்தளத்திற்கு செல்லும்படியான பாக்கியத்தை தேவனாக கத்தர் கொடுத்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது அந்த அருமையான போதகர் சொன்னார் எல்லாவற்றையும் நான் விட்டேன் நான் ஒதுக்கி நான் ஊருக்கு செல்லும்படி மறுபடியுமாக நான் திருநெல்வேலிக்கு செல்லும்படியாக எல்லாவற்றையும் பேக் பண்ணி வைத்து விட்டேன் நான் மறுபடியுமாக சொந்த இடத்திற்கு திரும்ப போகிறேன் ஏனென்றால் அறுவடை இல்லை ஐயோ என்னுடைய தேவைகள் ஏராளமாக இருக்கிறது என்னால் இந்த இந்த மாநிலத்தில் அறியாத மாநிலத்தில் என்னால் முடியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது தேவனாய் கத்தர் எங்களோடு பேசினார் என்னுடைய மனைவி அவர்கள் மூலமாக தேவனாய் கர்த்தர் பேசினார் மூன்று நாட்கள் உபாசம் பண்ணுங்கள் மறுபடியும் இந்த இடத்துல இவரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கத்தராகி தேவன் பேசினார் நாங்கள் ஒரு காரியத்தை செய்தோம் குடும்பமாக அந்த ஊழியர் குடும்பத்தோடு இணைந்து மூன்று நாட்கள் உபாசம் பண்ணி ஜெபித்தோம் நடந்ததுன்னு தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் முபாஷன் முடிந்த உடனே சொன்னார்கள் இல்லை இல்லை நான் திரும்ப திருநெல்வேலிக்கு போவதில்லை நான் மறுபடியும் இதே மாநிலத்தில் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு தேவனுக்கு மகிம் உண்டாவதாக அதே மாநிலத்தில் வேதாகம கல்லூரியை தேவனுக்கு மகிமையாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அநேக சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தேவ வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவனாய கர்த்தர் எங்களுடைய கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு பரிசுத்த ஆவியனு பேசுகிறார் உங்களுடைய கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தப் போகிறார் கண்களை மூடி செபிக்கலாமா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவை உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஐயோ நான் இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன் இந்த நாட்டை விட்டு கிளம்ப போகிறேன் இந்த மாநிலத்தை விட்டு கிளம்ப போகிறேன் போதும் என்னுடைய வாழ்க்கையில் தோற்றுப்போன நாட்கள் போதும் என்று சொல்லி சோர்வோடு இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ கொடுத்து இந்த வாக்குத்திற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி உன் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும் உன் கயிர்களை நீளமாக்கு என்று சொல்லி இருக்கிற இடத்துல இவர்களை ஆசிர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி நீ பேசுகிற அன்புக்காக ஸ்தோத்திர சுவாமி அவர்கள் என்ன தொழில் பார்க்கிறார்களோ அதே இடத்துல அவர்கள் தொழிலை ஆசிர்வதிக்கப் போகிறேன் எந்த அலுவலகத்தில் அவர் வேலை செய்கிறார்களோ அதே இடத்துல இவர்கள் கனம் பண்ண போகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி குடும்ப எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கட்டும் ஏசு கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது